வணக்கம் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்றைய தினமும் முக்கியமான சிறப்பான அதிதிகளோடு தான் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை படைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு இலங்கையில் பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்து அதனை தாண்டி நாடு கடந்து சிங்கப்பூரில் இப்பொழுது சிங்கப்பூரிலும் பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடனம் மூலமாக பரதநாட்டியம் மூலமாக என்னுடைய கலைகளை மறக்காமல் அங்கு சென்றும் எடுத்து சென்று அங்குள்ள மக்கொ மக்களுக்கு கற்பித்து அதே போன்று பல நடன அமைப்புகளை மேலேற்றம் செய்து அதன் மூலமாக எங்களுடைய பாரம்பரியம் பரதநாட்டிய பாரம்பரியத்தை காப்பாற்றி வருபவர்கள் இருவர்தான் இன்றைய நிகழ்ச்சியில் முன் கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் எனவே இன்று அதிகாலை தான் சிங்கப்பூரிலிருந்து கொழும்புக்கு வந்திருந்தார்கள் உடனடியாக நாங்கள் அவர்களை கலையத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் இருவரும் சக்தி டிவிக்கு புதிதல்ல இருவரும் சக்தி டிவியோடு நீண்டகாலமாக தொடர்புகளை வைத்திருப்பவர் ஒருவர் அப்சராஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் பிரதான நடன கலைஞர் மற்றும் நடன வடிவமைப்பாளர் திரு மோகனபிரியன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் எமது சக்தி டிவி மிக முக்கியமான நடன நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்ட சக்தி கிளாசிக்கல் டான்ஸ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்றது அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக கடமையாற்றிய முன்னாள் தொகுப்பாளர் தான் திரு மோகன பிரியன் தவராஜா அவர்கள் வணக்கம் மோகனப்பிரியன் வணக்கம் ராஜ் எப்படி நல்ல சுகம் நாட்களுக்கு சரி அதே போன்று ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் கலை இயக்குனர் அதே போன்று சிரேஷ்ட நடன கலைஞர் திரு அரவிந்த் குமாரசாமி அவர்களை தான் நாங்கள் நினைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இவரும் சக்தி டிவிக்கு புதிதல்ல கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு பிறகு குட் மார்னிங் ஃபீலாங்கா நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் சரி சக்தியோட குடும்பத்தில் நீங்கள் இருவரும் ஒரு அங்கமாக ஆகிவிட்டீர்கள் குறிப்பாக நீண்ட காலமாக தொடர்பு இருக்கு உங்களோடு இப்போ முக்கியமான இந்த நிகழ்ச்சியில நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் பரமபதம் உங்களுடைய நடன வடிவமைப்பு தொடர்பாக தான் கதைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலாவதாக திரு குமார் சாமி அவர்களை நாங்கள் கேட்கலாம் இந்த பரமபதம் இந்த நடன வடிவமைப்பினுடைய நோக்கம் என்ன எதற்காக இதை முன்னெடுத்து வந்திருக்கிறோம் இந்த பரமபதம்ங்கிறது தமிழர்கள் விளையாட்டு இந்து சமயத்தை சேர்ந்தவர்களுடைய விளையாட்டு அது மட்டுமில்ல பௌத்த சமயம் ஜெயின் சமண சமயம் இந்த மூணுக்கும் இது ஒரு பொதுவாக இருந்தது பத்தாம் நூற்றாண்டில் வந்து இதை ஒரு ஒரு விளையாட்டாக பரவி வந்தது ஏன்னா இது இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து வாழ்க்கை நெறிகள் எப்படி கற்றுக்கொடுப்பது அது ஒரு கேமிஃபிகேஷன் சொல்லுவோமே இப்போ அது அந்த காலத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால் எங்களுடைய நடனம் மூலமாக வெறும் வேடிக்கையாக களி க கழிப்பூட்டும் ஒரு அங்கம் இருக்காமல் ஏதாவது ஒரு எஜுகேட்டடா இருக்கவனும் ஏதாவது பொதுமக்களுக்கு போய் சென்றடையவனும் ஏதாவது கருத்துக்கள் இது இதே மனதில் கொண்டு தான் இந்த பரமபதத்தை அஹ் இது இதனுடைய கருப்பொருள் இதை செய்ய வேணுமென்றது ஆசை வந்தது எங்களுடைய நடை மோனப்பிரியன் தான் அவர் தான் ஆசைப்பட்டாரு என்னுடைய நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வலைமையான நிகழ்ச்சி அல்லாமல் கொஞ்சம் வித்தியாசம் செய்யணும் அப்படின்னு மோகன பிரச்சினைக்கு ஒரு ஆசை வந்தது இப்போ சக்தி டீவில் தொகுப்பாளராக இருந்திருக்கிறீங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு நடன வடிவமைப்புக்காக நாங்கள் உங்களை நேர்காணல் செய்திருந்த மிதி குட்மூன் மூன்று ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் மீண்டும் இப்பொழுது பரம்ப நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க இது பற்றி உங்களுடைய அனுபவிகள் தாயகத்துக்கு வந்து நடன ஆற்றை செய்வது எப்போவுமே ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் எனக்கு அதுவும் அதுவும்றிப்பாக பரமபதம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்குது ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க போகின்றது என்ற ஒரு விதத்தில் நான் மிகவும் ஆவலோடு இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை படைக்கிறதுக்காக குறிப்பாக நிறைய விளையாட்டுகள் இருக்குது எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய விளையாட்டுகள் இருக்குன்னு அதிலிருந்து இந்த பரமபதத்தை நீங்கள் தெரிவு செய்ததுக்கான காரணம் என்ன இருவரில் யாராவது சொல்லலாம் ஓகே அரவிந்த் குமாரசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க பதம் என்றது வந்து வைணவ சமயம் உருவாக்கப்பட்டது பத்தாம் நூற்றாண்டில் ஆனால் இது வந்து வைகுண்டம் என்றது வந்து பதம் அதாவது விஷ்ணுவோட அகம் என்றே சொல்லலாம் அந்த அகத்தை அடைவது தான் இந்த விளையாட்டோட நோக்கம் அதாவது நல்ல நல்லவை செய்தால் நிகழில் ஏறி போகலாம் அஹ் வாழ்க்கையில வந்து தீயவை தீய விடயங்களை நாங்கள் தெரிவு செய்தோம் என்றால் பாம்பின் வாயிலாகப்பட்டு கீழே வந்துடுவோம் இதுல என்னன்னா ஒவ்வொரு முறையும் விளையாட்டை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பிறப்பு பிறக்கிற மாதிரி தான் நம்மளுடைய இந்த விளையாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது ஒரு கோவிலில் தான் நான் முதல் முதல்ல பார்த்தேனே இந்தியாவில் கோவில் வாசலில் வந்து இந்த திரை 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 திரைச்சிலையா வந்து இந்த பரமபாதத்தை வந்து போட்டிருந்தாங்க அப்போ அண்டைக்கு பார்த்தன இது என்ன இது நம்ம வீட்டில் விளையாடுற விளையாட்டாச்சு அது கோவிலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதை வந்து அதை பற்றி நான் வந்து ஆராய்ச்சி செய்யக்குள்ள தான் அதாவது நமக்கு பொதுவாக நம்ம படிச்சிருப்போம் சமயம் வந்து வாழ்க்கையோட நிறைய வந்து படி படிப்பிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று அந்த காலத்திலேயே வந்து ச சமய அறிவு அறிவுரைகளோட வந்து இந்த வாழ்க்கையோட விளிமியங்களை வந்து இந்த மாதிரி பர்மபதம் போன்ற ஒரு கருப்பொருளை வச்சு அந்த காலத்தில் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்குறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கலாச்சாரம்ன்றது வந்து பொருட்படுத்தாத ஒரு சமுதாயத்தை வந்து நாங்கள் எதிர்கொள்கிறோம் அதாவது இளையர்கள் அதுவும் மேலத்திய நாடுகளில் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாயம் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அப்ப இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து பரதநாட்டியம் மூலமா வந்து வெளிக்கொண்டு கொண்டால் வந்து ஒரு தெய்வீக கலையன்றதையும் தாண்டி வாழ்க்கையில வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து பல விடயங்களை கற்றுக்கொள்கக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு விடயமாக இருக்கும் அது ஒரு மொழியாக இருக்கும் ஆஹ் அப்ப அந்த அந்த நடன மொழியிட பார்வை வந்து இளையர் சமுதாயத்துல வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த பாரு வந்து எங்களுடைய இளையர்களை வந்து மேலும் எங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள உள்வாங்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகு நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்வதை விட காட்சியோடு சேர்த்து இசையோடு நாங்கள் கூறுகின்ற பொழுது அவருடைய மனதில் பாதி எனவே எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் எடுத்து செல்ல அதுக்கு உங்களுடைய இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இது சம்பந்தமான ஒரு வீடியோ காணொலி இருக்கிறது நாங்கள் பார்த்துட்டு வரலாம் பாரம்பரிய பரதநாட்டியத்திலும் புதுமையை புகுத்த வேண்டும் என்ற நோக்கில் அப்சரஸ் ஆர்ட்ஸ் இந்த முயற்சியில் இறங்கியது புதுமையான முயற்சிகளுக்கு எப்போதுமே மக்களின் ஆதரவு உண்டு நம்மிடம் தோன்றிய பாரம்பரிய விளையாட்டுகளையும் கலைகளையும் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க புதிய கோணத்தில் சிந்திக்க வேண்டும் பார்த்து ரசிக்க இதமாக இருந்தது பரமபதம் பாரம்பரிய பரதநாட்டியத்தில் புதுமைகளையும் புகுத்த வேண்டும் மேலே சென்று விட்டால் தலைக்கணம் கொள்ளக்கூடாது கீழே இறங்கி வந்துவிட்டால் விடக்கூடாது இதுதான் பரமபாதத்தின் நோக்கமாக இருக்கிறது மிக அழகாக நடனப்பு செய்திருந்தீங்கள் சிங்கப்பூரில் எனவே சிங்கப்பூரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொலி தான் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் இந்த நடனத்தை இலங்கையில் உள்ள மக்கள் நாங்களும் உட்பட பார்ப்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கணும் எனவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இப்போ நீங்கள் டிவியிலலாம் காட்டினீங்க நாங்கள் எங்கே வந்து நேரடியாக பார்க்கறது அப்படின்னு சொல்லி எனவே அந்த விவரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது வந்து நாங்கள் வந்து கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மூன்று இடங்களிலும் பிரசன்ட் பண்ணியிருக்கோம் யாழ்ப்பாணத்தில் வந்து முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கொழும்பில் வந்து லேனல் வென்ட் அரங்கல் ஏப்ரல் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அதே மாதிரி மட்டக்களப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து இதை வந்து அங்கூர் கலை யூனிவர்சிட்டியில் வந்து சுவாமி சுவாமி விபிநந்தர் இசை நடன கல் கல் கசை நடனக் கல்லூரியில் பண்ண போகிறோம்

இங்கே வந்து ஒலி ஒலி வடிவமைப்பாளரும் நடன கலைஞரும் சேர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு நடன அங்கமாக தான்றதுக்கு ஏன்னா இதில் வந்து லைட்டிங் வந்து வந்து சரியான ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அந்த நூறு கட்டங்களை வந்து லைட் மூலமாக கிரிய உருவாக்கியிருக்கிறார் எங்களுடைய ஒ ஒளி வடிவமைப்பாளர் இந்தியா இருந்து வருகிற மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஒலி ஒலி வடிவம் வடிவமைப்பாளர் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆக்கம் வந்து பெருமனே வந்து ஒரு நாட்டியத்துக்கோ இல்லை ஒரு நடன கலைஞர்களுக்கு வந்து ஒளி ஊட்டுவது மட்டும் இல்லை அந்த கருப்பொருளுக்கு வந்து எவ்வாறான கோணங்களில் வந்து அந்த ஒளியை வந்து வழங்க முடியும் அதுக்கும் இப்போ நாங்களோட பரதநாட்டியத்துக்கு கரு வடிவமைப்பு செய்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு கூடி வந்து அவங்க நிறைய வேலை செய்து அதுக்குரிய ஒளி வடிவமைப்பே சேர்ந்திருக்கிறாங்க ஒளி வடிவமைப்புன்றது வந்து மிகவும் வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது வடிவமைப்பு நடன வடிவமைப்பு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதாவது நம்ம ஒரு அந்த அது விளையாட்டை விளையாடும் பொழுது அது விளையாடி முடிஞ்சா தான் இடத்த விட்டு போவோம் அது மாதிரி நான் வந்து அறுபது நிமிடம் வந்து ஸ்டேஜ் அதாவது இந்த மேடையிலே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வணங்கி கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாளம் ஒரு மனத்தியாளம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அதாவது தாயம் போட போட அந்த விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கும் அது மாதிரி தான் அந்த தாயத்தோட அந்த விளையாடுற மாதிரி வாழ்க்கையோட அந்த விளிமியங்களை வந்து அந்த ஒரு அறுபது நிமிடம் தொடர்ச்சியாக வந்து வெளிக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில வந்து நடன அமைப்பும் ஒளி அமைப்பும் இரண்டுமே இரண்டு கண்கள் மாதிரி ஒளி அமைப்பார் இந்தியாவிலிருந்து அவரும் வந்திருக்கிறார் குறிப்பாக இந்த நடனத்துக்கான இசையை பற்றி நாங்கள் கதைக்கின்ற பொழுது இந்த இசைக்கு வந்து சொந்தக்காரர் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டவர் மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டவர் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்று கூட நாங்கள் கொள்ளலாம் பாரதியார் அவருடைய நான் ராஜ்குமார் பாரதி தான் இசையமைச்சிருக்கிறார் அவரை பற்றியும் சொல்லுங்க ராஜ்குமார் பாரதி அவர் வந்து எங்களுடைய அப்சராஸ் கலையத்தில் நிறைய நிகழ்ச்சிக்கு ஒன்றாக இணைத்து எங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார் இந்த பரமபதம் என்ற ஆற்றைக்கும் அவரதுடைய இசை தான் இதில் அவருடைய இசை வந்து கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ரம்யமாக இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒன் ஒரு கருத்து சொல்கிறேன் இந்த பரமபதம் வந்து நூறு சதுரங்களை கொண்ட ஒரு கேம் போர்டு அதை நாங்கள் லிட்ரலாக செய்ய மாட்டோம் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதுரம் போட்டிருக்காது ஆனால் அவருடைய அந்த இசையில் வந்து நூறு என்கிற அச்சரம் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும் ஸோ அதனால அந்த 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 மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஒரு புர்த்தி கூர்மையான ஒரு இசை தான் அவர் போட்டிருப்பார் அது மாதிரி அதில் ராகங்கள் அவர் தேர்ந்திருக்கிற ராகங்கள் பாம்புக்கு ஒரு ராகம் ஏனிக்கு ஒரு ராகம் இந்த மாதிரி இசை வந்து இதுக்கு சரியான பக்க நாட்டியத்துக்கு இசைதான் மிக மிக முக்கியம் ஆனால இவர் வந்து என்றே நிறைய இசையமைத்து அமைக்க ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் ஆனாலும் எங்களுக்கு அது வந்து இந்த பரவுவதற்கும் ரொம்ப உன்னதமான ஒரு இசை அந்த இசையை நாங்களும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம் அதே போன்று இப்போ பரதநாட்டிய ஆற்றுகை சில சில நடன வடிவமைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆடைக்கு வந்து மிக முக்கியத்துவமான ஒரு அங்கம் இருக்கும் இல்லையா வளமையான ஆடையாக இதில் நீங்கள் அணிய போறீங்க அல்லது இதில் எதுவும் புதுமைகளை புகுத்தி வித்தியாசமாக எது இருக்குமா அவங்களுடைய அதாவது ப பரதநாட்டியம் அதாவது இந்த ஆற்றுகையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பரதநாட்டியம் அந்த முறையை தழுவாத ஒரு நெறிமுறை இதில் இல்லை ஆனா அதால வந்து பரதநாட்டிய உடையுமே வந்து பரதநாட்டிய உடைதான் ஆனா அதுக்கு அதை எடுக் எடுத்து அதை அமைச்சிருக்கிற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கின்றபடியா வளமையா ஒரு கலர்ல இருக்கும் ஆடை ஒரு பக்கம் ஒரு கலர் ஒரு பக்கம் நன்மை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் இன்னொரு பக்கம் வந்து தீமையை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு நிறம் இருக்கு ஆஹ் அதாவது கருடன் கருடனை வந்து ஒரு முக்கிய ஒரு கருப்பொருளா வந்து அந்த ஆடையில நான் வந்து வடிவமைச்சிருக்கிறேன் ஏனெண்டா தீயதை வந்து அதாவது பாம்புக்கும் கருடனுக்கும் அடிக்கடி சண்டைகள் வரணும் ஆனா என்னதான் நாங்கள் தீமை செய்தாலும் ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை ஒரு குறிப்பை வந்து கொண்டு சொல்ல அந்த ஆடையில வந்து அதை வடிவமைச்சிருக்கிறேன் கலாட்சேத்ரா புகழ்பெற்ற க நாட்டிய நிறுவனம் கலாட்சேத்ரால இருக்கக்கூடிய ஓவியர் ஓவியர்கள் தான் வந்து இந்த ஆடைக்கான ஓவியத்தை அந்த துணியில வந்து வழங்கி அதாவது கலம்காரி சொல்லி சொல்லுவாங்க அதாவது மரக்கரியோட சார்ல எடுக்கப்பட்ட அந்த நிறத்தால வந்து கீறியது அதாவது கை வண்ணத்தோட கீறியது அதை வச்சு தான் இந்த ஆடையை வந்து உருவாக்கி ஆடைக்கு இவ்வளவு நுணுக்கமாக பிரம்மாண்டமாக இருக்கின்ற பொழுது நடன அமைப்பு வந்து இன்னும் மிக பிரம்மாண்டமாக இருக்கப்படும் அதாவது ஒவ்வொரு அதாவது ஆடையா இருக்கட்டும் ஒளியா இருக்கட்டும் ஒளியா இருக்கட்டும் நிறைய விடயங்களை வந்து நாங்க இந்த இந்த காலத்துல வந்து ஆராய்ச்சி பூர்வமா அதை கொண்டு வரோம் ஏண்டா நிறை விடயங்கள் வந்து தெரிய போறது இல்லை இப்ப எத்தனை பார்வையாளர்களுக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு நேர்காணல வந்து அதை நாங்க வெளிப்படுத்தும் போது அஹ் பார்வையாளர்கள் வந்து இந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து இருந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு இன்னும் அதை நிறைய வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கு இப்ப பிரியன் கூறியது போன்ற ஆடையில வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க வேறென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வெளி ஆடியன்ஸுக்கு தெரியாத சில விஷயங்கள் செய்திருப்பீங்க இல்லையா எவ்வாறான விஷயங்கள் இந்த இதில் வந்து பல்வேறுபட்ட தமிழ் மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட இந்திய மொழிகளினுடைய ஒரிஜினல் லிரிக்ஸ் அதாவது பெரியாழ்வாருடைய பாசுரம் இருக்கின்றது அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கவிஞர்களுடைய வேறு மொழிகளில் அவங்களுடைய கவிதையை வந்து இசையமைய போட்டிருக்கிறோம் ராஜ்குமார் பாரதி வந்து மகாகவியுடைய கொள்ளுப்பேரன் அவரும் எழுதியிருக்காரு ஒரு கவிதை சோ இந்த மாதிரி அதுல இதில் மொழி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஆனா அது இசையா பாடினா சினிமே புரியாது ஆனால் கொஞ்சம் சற்று கொஞ்சம் அவதானித்தா அதுல இருந்து அருமை தெரியும் அதில் எவ்வளவோ மொழிகள் இருக்கு சோ மொழிக்கும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் கொடுத்துருக்குறோம் வெறும் இசை மட்டும் இல்லாமல் இசை மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியாத்தான் இருக்கும் பரமபதம் அடைவதுவும் எவ்விதமோ அந்த ஒரு கேள்வி கேள்விக்கான பதிலத்தான் நான் வந்து இந்த நடனத்துல

பிரான்ஸுக்கு போயிருந்தோம் எட்டு கிட்டத்தட்ட எட்டு நகரங்களில் வந்து அந்த பதத்தை வந்து படைச்சிருந்தோம் என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம்னு சொல்ல அதாவது பிரான்ஸ் வந்து மிகவும் பேர் போன ஒரு இடம் அதாவது கலைகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பரதநாட்டியம் வந்து எல்லாரும் மாடையை வந்து ரசிப்பார்கள் டெக்னிக்கை வந்து ரசிப்பார்கள் நல்லா இருக்குது பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லா விளங்கி கொண்டு வந்தது ஏன்னா நாங்கள் அந்த அதில் வர வரக்கூடிய அந்த நரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் மொழி மாற்றம் மொழி மாற்றம் அது மாதிரி இலங்கையிலையும் நாங்கள் தமிழில் அந்த நரேஷன்ஸ் எல்லாம் தமிழில் செஞ்சிருக்கிறோம் ஆங்கிலத்திலையும் செஞ்சுருக்குறோம் ஆனால் மொழி அந்த அதை தவிர அவர்களுக்கு வந்து அந்த நடனத்துல இருக்கிற அந்த வெளிப்பாடை வந்து அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து அவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் நிறைய கல்ச்சரை தெரிஞ்சவங்க அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் பரதநாட்டியம் அதாவது கலாச்சாரமான பரதநாட்டியத்துக்கும் பாலிவுட் நடனத்துக்குமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆனா பெரும்பான்மையோர் வந்து இந்த கலாச்சாரமான பாரம்பரியமான பரதநாட்டியம் பாரம்பரியமான கலைகளை தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க போதும் பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாது இல்லையா எங்களுடைய கலைகள் எங்களுக்கான அருமை தெரியாது நாங்கள் அதை தவிர்த்து விட்டு போகின்றோம் மேல் நாட்டோர் அதனை நோக்கி பயணிக்கின்றார்கள் இல்லையா இப்படி பல நாடுகளுக்கு நீங்கள் எவ்வாறு சுற்றுப்பணம் செய்து மேரேட்டம் செய்கின்ற பொழுது வித்தியாசமான அனுபவம் கிடைத்திருக்கும் இல்லையா அப்படியான அனுபவங்கள் எதுவும் இருக்கா அதாவது இப்ப அன்பையில் பிரான்ஸ் போயிருந்தோம்ல ஆஹ் நாங்க வந்து நினைத்தோம் தமிழர்கள் தான் இருப்பாங்க ஆடியன்ஸ் இல்லைன்னு தமிழர்கள் ஒருவரும் இல்லை அத்தனை பேரும் பிரெஞ்சுக்காரர்கள் தமிழ் பேசுபவர்கள் யாரும் இல்லை யாருமே இல்லை ஆனா அவர்களுக்கு எல்லாம் புரிந்தது அவர்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு வந்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க வெறும் பாராட்ட சொல்ல அவங்களுக்கு அது எப்படி பாதிச்சது நிறைய பேர் எழுதி கூட அனுப்புனாங்க பிரெஞ்சு மொழியில கூட அவங்க எழுதி அனுப்புனாங்க அவங்களுடைய ஆடியன்ஸ் ரியாக்ஷன் சொல்லி இது வந்து ஒரு 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 கலைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது என்ன எங்களுக்கு வந்து வெறுமையாக பார்த்து அழகாக இருக்குது ஆடை அழகாக இருக்குது சொல்கிறத விட கருப்பொருள் புரிந்ததா என்று அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோம் அதுவும் தமிழர்கள் அல்லாதவர்கள் முழுக்க முழுக்க தமிழ் பாட்டை கேட்குறாங்க இந்தியை கேட்குறாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அது கலையை எடுத்து இப்படி செல்வது ஸோ இந்த மாதிரி அதாவது கலை ரசிகர்கள் மட்டும் வரவில்லை நாங்கள் எங்களுடைய எங்க டாக்ஸியில் அழைத்து சென்றவர் கூட வந்தார் அடுத்த நாள் எங்க நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு சோ ஒவ்வொரு எல்லார் தரப்பட்ட மக்களும் வந்து அப்ரிசியேட் பண்ணாங்க

அதாவது இப்போ இன்னைக்கு பொது பொதுவாக நடனம் வந்து கோயில்களில் ஆடப்பட்டு அது ஒரு ஒரு இன்ட்ரெ பேஷன் மூலமாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து படிக்கிறோம் வாழ்க்கையில் ஆனால் அது முழு முதல் கரியர் சாய்ஸாக நம்ம வந்து நம்ம எடுத்தது பண்ணுறது இல்லை ஆனால் இன்றைக்கு ஆனால் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கல்வி கலையாக ஒரு அது என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து நிறைய கலைஞர்களை வந்து அது ஒரு வாழ்வாதாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து அதை எடுத்து செயல்படுறதுக்கு வழிவகுத்துருக்கு அந்த வகையிலேயே கலை வந்து ஒரு படி உயர்ந்துட்டு வேண்டியிருக்கு அதை தவிர இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா நிறைய விடயங்கள் அதாவது சமூகம் சார்ந்த விடயங்கள் கலை கட்டட முறைகள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த விடயங்கள் இப்போ நாங்கள் ரீ ரீசெண்டாக கூட பண்ண அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொல்லின்னு சொன்னால் ராமாயணம் அதாவது சா கிழ தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் வந்து எல்லா நாடுகளாலேயும் பின்பற்றப்படுறது ஆனால் அதை அதாவது இந்தியாலையும் இந்தோனேஷியாலேயும் வந்து ஹனுமன் மூலமா ஹனுமனோட கேரக்டர் மூலமா எப்படி பாக்குறாங்க இந்த மாதிரி புதிய புதிய விடயங்களை வந்து உட்கொள்ளரும் போது அது வந்து இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது அதை வந்து ரெசனேட் பண்ண முடியுது அது சரி சரி அது ஒரு புதிய ஒரு விடயமா அவங்க வந்து கற்றுக்கொள்றாங்க புதுமைகள் படைக்கப்படுகின்ற பொழுது பாரம்பரியம் தானாக வளரும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காடு தான் உங்களுடைய இந்த நடன வாய்ப்பு இது ஒரு சிறந்த காணொளியும் இருக்கிறது இது தொடர்பான நடன வாய்ப்பு தொடர்பாக அதை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் மனித கொள்வோம்

இவ்வாறான நடன அமைப்புகள் ஆற்றுகை மூலமாக பார்க்கின்ற ரசிகர்களுக்கு என்ன பல நன்மைகள் இருக்கு அதாவது பரதநாட்டியம் நம்முடைய தமிழர்கள் கலை வந்து வெறும் ஆற்றுகை கலையில ஒரு பரதநாட்டியம்ங்கிறது ஒரு மொழி அந்த மொழி மூலமாக பல விடயங்களை கொண்டு சேர்க்கலாம் இதுதான் அப்சராஸ்ல நாங்கள் முக்கியமாக செய்கிறோம் அல்லப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டிய நடனத்தை வைத்து எப்படி மக்களுக்கு இந்த பரமபதம் என்கிற இந்த விளையாட்டு இருந்தது அது சொல்ல வ வந்த விஷயங்கள் என்ன அதனுடைய கருப்பொருள் என்னங்கிறத எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆஹ் அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அதுக்கு நேரம் இல்லை இப்ப யாருக்கும் அதனால இது வந்து ஒரு நடன ஆட்சே மூலமா அறிந்து கொள்ளலாம் இது நிறைய பேருக்கு புரியவதில் அவன் நினைக்கிறாங்க பரதநாட்டியம்னா ஏதோ ரெண்டு பாட்டை பத்தி ஆடுறாங்க ஆக்சுவலி அது ஒரு ஒரு அது ஒரு மொழி ஒவ்வொரு அங்கு அசைவும் ஒவ்வொரு அபிநயமும் ஒரு ஒரு மொழி தான் ஸோ இந்த மொழியை வைத்து நாங்கள் ஒரு கதையை சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஸ்டோரி டெலர்ஸ் ஸோ ஆஸ் ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் இந்த பரமபதத்தை பற்றி கதையை சொல்கிறோம் அதுவும் அந்த க அந்த இந்த பரமபதம் வந்து கேள்வி கேட்டு அதுக்கு விடை வர்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கு அதாவது ஒரு ஆத்மா ஒரு ஜீவாத்மா வந்து கேட்கறது எப்படி நான் பரமபதம் அடைய போறேன் என்று அதுக்கு அதுக்கு பதில் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது அந்த இதிகாசங்கள் நம்மளுடைய அதுலேருந்து எக்ஸாம்பிள் வரும் அதாவது இந்த இதிகாசத்தில் நான் நிறைய சொல்ல மாட்டேன் நான் ஸ்னீக் அவுட் ஆகிடும் ஆனால் அந்த இதிகாசலும் கரெக்டர்ஸ் மூலமாக இது நன்மைக்கு உதாரண பற்றி உதாரணங்களாக வரும் ஸோ இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நடனம் மத்தம் பார்த்தோ இசை மத்தம் கேட்டு போகாமல் ஒரு கருப்பொருளை அறிந்து போவார் நிச்சயமாக அந்த அப்சராஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா நாற்பத்தி ஐந்தாவது வருடத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க நாற்பத்தி வருடம் என்று சொல்வது ஒரு இலகுவான காரியம் இல்லை எத்தனையோ தடைகள் இதெல்லாம் தாண்டி சமாளிப்புகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்துருப்பீங்க அதை பற்றியும் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் ஏனெண்டா அப்சராஸ் இந்த ஆர்ட்ஸ் நிறுவனத்தினூடாக பல இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்தும் உதவி செய்திருக்கிறீங்க எனவே அது பற்றியும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்சராஸ் ஆர்ட்ஸ் கலையத்தை வந்து उवा இலங்கையை சேர்ந்த மூத்த கலைஞர் இசை வித்தகர் சிறு திரு சக்திலிங்கம் அவருடைய துணைவியார் நீலா சத்ரம் அவர் ஒரு நடனமணி இவங்க ரெண்டு பேரும் வந்து இலங்கைக்கு பெருமை சேர்த்தவர்கள் என்றால் இலங்கையில் மட்டும் அவங்க வந்து பக்டிஸ் பண்ணாமல் கலாட்சேத்திர என்ற நிறுவனத்தில் அங்கே வந்து அவங்க மாணவர்களாக இருந்து அதனுடைய ஸ்தாபகர் ருக்மிணி தேவி அருணருடைய காலத்திலேயே அங்கே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இலங்கையிலிருந்து நிறைய பேர் கலாட்சேத்திரா போயிருக்காங்க ஆனால் அங்கே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் மட்டுமே

ஜெனரேஷன்லேயும் சரி அவங்க ஜெனரேஷன் சரி பல ஜென்ரேஷனில் வந்து செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நடன மாணவர்கள் நடனத்தை வந்து வாழ்வாதாரமாக எடுத்தவர்களுக்கு நிறைய பயிற்சி பட்டறைகளை இந்த இந்த எங்களுடைய கிட்டத்தட்ட மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்க போறோம் அதே மாதிரி நாற்பது நடன ஆசிரியர்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு பட்டறை கூட மோனப்பிரியினர் ப படைக்க போறார் இந்த சிங் இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து ஒரு நடனத்தை கற்றால் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டீச்சர் ஆடிவீங்க அதை வந்து ஒரு ஆற்றிகை செய்கின்ற பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டுங்கிறது வெறும் குறைவு மூனப்புரியன் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் அதாவது இவர் உலக ரீதியாக ப்ராக்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அதனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எங்களுடைய அப்சராஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் இது ஒரு இது சிறந்த காலம் சிறந்த இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அப்சராஸ் வந்து வெறும் நிகழ்ச்சி மத்திரம் செய்யாமல் ஒவ்வொரு படைப்புகளை செய்கிறோம் அதே சவுத் ஈஸ்ட் ஏசியா பற்றி படைப்பு பரமபதம் பற்றி படைப்பு பரதநாட்டியம் எப்படி பரவி வந்ததுன்றத படைப்பு அதே மாதிரி அகதிகளுடைய மனநிலைமை என்ன இந்த மாதிரி ஒவ்வொருத்த கருப்பொருள்கள்லாம் வந்து நாங்கள் செய்து வரோம் இதுதான் கிட்ட அப்சராசுடைய தனித்தன்மை தனித்தன்மை இப்போ மோகனபுரியன்னு சொல்லணும் இப்போ இலங்கையில் பல பரதநாட்டிய கலைஞர்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்கும் அறிவுரை என்னவாக இருக்கும் அதாவது தனித்தன்மை வேண்டும் அந்த தனித்தன்மை வந்து அதாவது விடாமுயற்சியால வந்து நாங்க அந்த பயிற்சியில ஈடுபடும் போது தான் அந்த தனித்தன்மை வந்து புரியும் விடாமுயற்சி அதாவது நிறைய அதாவது தடங்கல்கள் எங்களுக்கு வரும் எந்த எல்லா சப்போர்ட்டுமே வந்து எங்களுக்கு கிடைக்காது ஆனா இருந்தாலும் முயற்சியோட வந்து போராடி சரியான தளத்துல வந்து சரியான முறையில வந்து அந்த நடனத்தை வந்து வெளிப்படுத்தக்குள்ள வந்து அவங்களுடைய நடனமும் அவங்களுக்கு அவங்க அவங்களோட பார்வையாளர்கிட்ட சென் சென்று சேரும் அதோடு அவர்களோட வாழ்க்கையிலையுமே தனித்துவமாக விளங்குறதுக்கு அவரோட வழிவகிறது சரி சரிப்பா நிகழ்ச்சியை நிறைய நோக்கி நாங்கள் பணிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு மணித்தேலாம் எப்படி போடுதுன்னே எங்களுக்கு தெரியாமல் சுவாரசியமாக இருந்தது குறிப்பாக நிகழ்ச்சியை வந்து நிறைய நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பரதநாட்டிய கலைஞர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் வழங்கும் அறிவுரை என்னவாக இருக்கும் அப்சராஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூலமாக சார்பாக அதாவது வந்து கலைக்கு வந்து இனம் மதம் வேறுபாடு கிடையாது நாங்கள் இலங்கையை சேர்ந்த கலைஞர்கள் ஆனால் சிங்கப்பூர்ல இருக்கிறோம் இங்கே வந்து எங்களுடைய தாயத்தில் வந்து இதை படைப்பதற்கு ரொம்பவும் எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கிறது அதே மாதிரி இங்கே பணியாற்று கலைஞர்களை சந்திப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவருடைய கருத்தை சொன்னால் எங்களுக்கும் இது நாங்கள் எல்லாமே கற்ற எக்ஸ்பர்ட் கிடையாது ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து அவங்களுடைய அபிப்பிராயம் சொல்லும்போது எங்களுடைய கலையும் வளரும் அவருடைய உள்நோக்கமும் வளரும் அதனால் வந்து க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சரி ஆதரவு தரும் மாதிரி அதே நேரத்தில் இப்போ அந்த பரமபதம் நாட்டிய நடன ஆற்றுகை வந்து எங்கெங்க நடைபெறுகிறது என்பதை நிறைவாக நேர்களுக்கும் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் கொண்டிருக்காங்க அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் யாழ்ப்பாணத்தில் முப்பதாம் தேதி கைலாசபதி அரங்கம் அதாவது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கைலாசபதி அரங்கில் இடம்பெறுகிறது கொழும்பில் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் லயனல் வென் தியேட்டரில் மாலை ஏழு மணிக்கு அதற்கு பிறகு ஏப்ரல் பத்தாம் திகதி மட்டக்கிளப்பில் ராசதுரை அரங்கு அதாவது விபுலானந்தா சுவாமிகள் இசை நன்ன கல்லூரி அங்கே வந்து ஐந்து மணிக்கு நடப்பேன் உங்களுடைய அந்த வீடியோ காணொலியை பார்க்கின பொழுது புறநாட்டை சேர்ந்த பெண்களும் வந்து உங்களுடைய நடன கற்றுக்கொள்றதா நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அது பற்றியும் ஒரு சிறிய கருத்தை நீங்கள் அது நீங்க பார்த்தது வந்து ஒரு சீன நடன நடன பெண்மணி என்னுடைய மாணவி அதாவது கலைக்கு வந்து இனம் மதம் மொழி வேறுபாடு எதுவுமே இல்லைன்றதுக்கு அது ஒரு உதாரணம் வெறும் அந்த கலையும் அந்த கலைக்குரிய தன்மையும் அந்த மதிச்சு ஆர்வம் கொண்டு விடாமுயற்சியோட அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி இப்ப அண்மையில தான் அவர்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்துட்டான் நடந்தது ஆனால் முழுக்க பேசுவாங்களா தமிழ் பேச மாட்டாங்க ஆனா தமிழை நனக நல்லா புரிஞ்சு கொள்வாங்கன்னு அதை ஆடினாங்க நடனம் படிச்சதாலேயே வந்து அந்த தமிழை வந்து தமிழையும் கொஞ்சம் விளங்கி கொண்டுட்டாங்க ஆனா மிகவும் பரவலாக பேசப்பட்டது அவங்களுடைய எத்தனை மாணவர்கள் இருக்கா இப்படி உங்கள்கிட்ட பிற நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதாவது சிங்கப்பூர்ல வந்து ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறார்கள் வெளிநாடுகள்ல அதாவது பிரான்சில் மாணவர்கள் இருக்கிறார்கள் அஹ் யுஎஸ்ஏல இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் மாணவர்கள் இந்தியாவில் கூட இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்ப அப்சராஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் என்ன அதில் இலங்கை பரதநாட்டிய கலைஞர்களுக்கு எதிர் நன்மை இருக்காவோட திட்டங்கள் மூலமாக நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக இந்தியன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கன்வென்ஷன் என்ற ஒரு கருத்தரங்கை வந்து நடத்தி வருகிறோம் அதில் வந்து இலங்கையை சேர்ந்த நடனமணிகள் நடன ஆசிரியர்கள் வந்தாங்க சிங்கப்பூருக்கு இப்போது அதை வந்து இங்கே எடுத்து அழை எடுத்து வர்றதுக்காக முயற்சி செய்கின்றோம் அநேகமாக இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக இந்த ஐபேக் ங்குற கருத்தரங்கு இங்கே நடக்கும் இதில் வந்து இங்கே இருக்கிற நடன மணிகள் நடன மாணவர்கள் முக்கியமாக நடன ஆசிரியர்கள் இதில் வந்து இந்தியாவிலிருந்து உலக அளவில் இருக்கும் பிரபலமான கலைஞர்கள் வருவார்கள் அவருடைய வந்து கருத்தரங்கு இருக்கும் அவருடைய பரிந்துரையாளர்கள் இருக்கும் அவங்களுடைய பயிற்சி பட்டர்கள் இருக்கும் இது வந்து நாங்கள் எங்களுடைய கிவிங் பேக் டு த நேஷன் என்கின்ற இதில் வந்து கண்டிப்பாக அப்சராசியத்தை வந்து மேற்கொள் நிச்சயமாக அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பரமபதத்தை கருப்பொருளாக கொண்ட இந்த பரதநாட்டிய வெற்றி வெற்றியடைய வேண்டும் இன்னும் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் தொடர்ச்சியாக சக்தி டிவி அதற்கு முழுமையான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கும் அதற்கான களத்தை அமைத்து கொண்டிருக்கும் நீங்கள் எப்போ ஒன்று வரலாம் அதற்கான அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் புதிய புதிய நடன வடிவமைப்போடு எனவே உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அளவோடு நாங்கள் விடைபெற்று செல்ல போகின்றோம் எனவே எம்முடன் இணைந்து கொண்டமைக்காக இருவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நன்றி 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 குறிப்பாக சக்தி டிவி எப்பொழுதுமே எம் நாட்டு கலைஞர்களுக்கும் அதை போன்று மற்ற நாட்டிலிருந்து வருகின்ற கலைஞர்களுக்கும் தொடர்ச்சியாக ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது இது மாதிரி ஒரு சிறந்த உதாரணம் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு பதிவு செய்யப்பட்ட காணொலியுடன் உங்களுக்காக வருவதற்கு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியினோடாக அதனை பார்த்து விட்டு வாருங்கள் இந்த அளவோடு இந்த நிகழ்ச்சியில் நான் விடைபெற்று செல்ல போகின்றேன் மற்றும் ஒரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ராஜ்குமார் நன்றி வணக்கம்